மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த ஜெயிலர் திரைப்படம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக உள்ளது. இன்று காலை முதல் சேலத்தில் உள்ள திரையரங்கம் முன்பு ரசிகர்கள் உற்சாகத்துடன் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தருடைய அந்த படத்திற்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்தும் திரையரங்கம் முன்பாக கெடா படம் வெற்றியடைய வேண்டி கெடா வெட்டி ரசிகர்கள் தற்போது கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேலம் புதிய பெருநிலையம் அருகே இருக்கக்கூடிய மல்டிபிளஸ் திரையரங்கம் முன்பாக ஆயிரக்கணக்கான ரஜினி ரசிகர்கள் தற்போது குவிந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியே முழுவதுமாக ஒரு விழா கோலம் போல காட்சி அளிக்கிறது. தற்போது இந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். குறிப்பாக ரஜினி ரசிகர்கள் தற்போது திரையரங்கு முன்பு குவிந்து தற்போது ரஜினி வாழ்க என்ற கோஷமிட்டும் பூக்களை தூவியும் தற்போது கொண்டாடி கொண்டிருக்கிற காட்சிகளை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. மேலத்தால முழுங்க ரஜினி ரசிகர்கள் பல்வேறு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் ஜெயிலர் திரைப்படம் பல்வேறு எதிர்பார்ப்புகளிடையே தற்போது வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக பேசுவதற்காக ரஜினி ரசிகர் நம்படி இருக்காங்க. சார் வணக்கம். சார் இப்போ ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, என்ன மாதிரி எதிர்பார்ப்போட இங்கே இருக்கீங்க நீங்க? தலைவர் படம் வந்தாவே எங்களுக்கு திருவிழா. நாங்கள் இது ஒரு திருவிழாவாக தான் மகரம தவிர படமே எதிர்பார்க்கல. அவர் அது இல்லாமல் வந்து ஆடியோ லான்ச்சில் நல்ல நல்ல சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. அது மாதிரி ரசிகர்கள் எல்லாம் அனைவரும் கேட்டு நடக்கணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சன்பீஸ் என்னுடைய மனமார்ந்த நன்றி. படம் சும்மா கொலமாசாக இருக்குது, படம் அருமையாக அற்புதமாக வந்திருக்குது. எல்லாருமே ரசிக்கலாம், எல்லா தரப்பு மக்களும் பார்க்க வேண்டிய படம். யாரையும் எந்த மனசையும் புண்படுத்தாமல் நல்லா இருக்கிற படம். படம் சூப்பர் ஹிட் ஆகும். ட்ரைலரை பார்க்கும்போது பெரிய மாசாக இருக்குது. நீங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? எனக்கு என்னங்க சொல்ல வேணும், அது எங்க உயிரிலும் மேலே இருக்கு, அருமையா இருக்கு சார், அவ்வளவு சொல்ல முடியும். ஜெயிலர் கெட்டப்ல வந்திருக்கீங்க, இது படம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி எதிர்பார்ப்பு வந்திருக்கீங்க நீங்க? சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆனாவே எப்பவும் அவர் என்ன கெட்டப்ல இருக்கிறாரோ அதே கெட்டப்ல தான் வந்து படம் பாக்குறோம். உண்மையாலுமே தலைவரோட படம் 72 வயசுல இந்த அளவுக்கு ஒரு நடை ஸ்டைல், உண்மையாலுமே ஒரு பெரிய லெவல். பாஷா படம் பார்த்துட்டு உலகமே அறந்து போனாங்க. அதோட மிச்சமா ஜெயிலர் படம் இருக்க போகுது. உண்மையாலுமே இந்த படம் வந்து கொல மாசு. கர்நாடகாவில் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டாங்க, படம் செம ஹிட் ஆக போகுது. உண்மையாலுமே படத்தோட இது மாசு வந்து செம மாசு. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறனுக்கு கோடான கோடி நன்றி. ஏன்னா அவர்கள் பிரம்மாண்டமாக அடுத்த 5-6 படம் எடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சார் நாங்கள் பாரப்பட்டியான கனகராஜன தலைமையில் இன்னைக்கு வந்து 800 பேரோட ஊர்வலமாக சந்திரசேகர முன்னிலையில் சந்தன அபிஷேகம், திருமஞ்சள், பாலபிஷேகம் போட்டு படம் வெற்றி அடைய கெடா வெட்டி இன்னைக்கு வந்து சிறப்பாக எல்லாத்துக்கும் அன்னதானம் போடணும்னு சொல்லி ரசிகர் சார்பா இந்த வெற்றி படம் சன் பிக்சர்ஸுக்கு மனமார்ந்த நன்றி. தலைவர் வந்து நீடூடி வாழ்கணும், இமயமலை போன பயணம் வெற்றி அடையணும், வாழ்த்துக்கள் சார். நீங்க சொல்லுங்க, இப்போ எல்லா தரப்பு மக்களும் இங்க பக்கத்துல வந்திருக்காங்க, மக்களோட மனநிலை எப்படி இருக்கு, ரசிகரோட மனநிலை என்னவா இருக்குங்க? சார் சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தலைவரை விரும்பி பாக்குறாங்க. சோ இந்த படம் எல்லாரோட மனசுலயும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறதுக்கு நேர படம் பார்க்க வந்திருக்காங்க. இந்த படம் வந்து மிக பிரம்மாண்டமா இருக்கு. எல்லா மற்ற மாநிலங்கள்லாம் கலர் ரிலீஸ் ஆயிருச்சு, எல்லாருமே நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. அத்தனை சமூக ஊடகங்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ரஜினிகாந்த் நடித்துள்ள ஜெயிலே திரைப்படம் மிக பிரம்மாண்டமான படம். தலைவர் 2023 ஜெயிலர் வந்து ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். ரஜினி ரசிகர்கள் ரஜினி வேலத்திலே நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. சார் நீங்க இப்ப என்ன கெட்டப்ல வந்திருக்கீங்க? நான் தலைவர் மாதிரி எப்போனாலும் சரி அவர் மாதிரியே இருக்கும்னு ஆசைப்படுவேன். சின்ன வயசுலேருந்தே தலைவரை பார்த்தாவே எங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம். நேற்று வரலும் வெறும் காக்கி சட்டை போட்டிருந்தேன், நான் வந்து மேலே ஒரு கலர் சட்டை போடுறேன்னா அது அவருடைய இதுதான். சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார்னா ஒரே ஸ்டார் தான். இனி எத்தனை குழந்தை பிறந்தாலும் இன்னொரு சூப்பர் ஸ்டாராக ஆகவே முடியாது. இவர் மட்டும்தான் ஸ்டாரு, எத்தனை நட்சத்திரங்கள் வரலாம் ஆனால் இவர் தான் பெரிய நட்சத்திரம், துருவ நட்சத்திரம். இவர் தான் ஸ்டாரு ஸ்டாரு ஸ்டார்னு சொல்லி டான்ஸ் பண்ணலாங்க. ஆனால் ஸ்டார் மாதிரி இந்த ரஜினிகாந்த் மாதிரி இன்னும் இந்த சரித்திரத்திலேயே இந்த வயசு படம் எப்படி இருக்க போதுங்க படமா? அவர் உள்ள நுழைஞ்சாவே படம் ஃபுல்லா சூப்பர் ஸ்டார் மாதிரி அவர் ஒரு சீன் வந்துட்டு போனாவே கலக்கும்.
அதாவது ரஜினி ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் தற்போது கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் ரஜினியோட கெட்டப் ஜெயிலர் கெட்டப்லையும் அதே போல ரஜினி இந்த படத்தில் எந்த மாதிரி கெட்டப்ல வராங்களோ அந்த மாதிரி கெட்டப்ல வந்து தற்போது இங்கே வந்து உற்சாகமாக தற்போது இங்கே கொண்டாடக்கூடிய காட்சிகளை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரசிகர் தரப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தரப்பில் ரஜினி ரசிகர்களுக்கு அதாவது இங்கே வந்திருக்கக்கூடிய திரையரங்கு மக்களுக்கு இனிப்புகளை வழங்கி தற்போது கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்மளால் வந்து இங்கே பார்க்க முடிகிறது. ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த எழுச்சியுடன் தற்போது இந்த கொண்டாட்டங்களில் தற்போது இங்கே ஈடுபடக்கூடிய காட்சிகள் சார் வணக்கம் சார். இங்கே இங்கே என்ன மாதிரி கொண்டாட்டங்களை ஈடுபட்டிருக்கீங்க? தலைவருடைய படம் ரிலீஸ் ஆகிருக்கு, எப்படி பார்க்குறீங்க? தலைவர் படம் ரிலீஸ் ஆனாவே எங்களுக்கு தீபாவளி தான். இன்னைக்கு சேலத்து சேலம் மாநகரில் மாரியம்மன் பண்டிகை இருந்தாலும் எங்களுக்கு இதுதான் திருவிழா. ரசிகர்கள் அனைவரும் சேலம் மாவட்டம் முழுக்க நலத்திட்டங்கள் உதவி வழங்கி இனிப்புகள் வழங்கி எல்லாமே எல்லா தேட்டர்லையும் கொதூகூலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தலைவர் மூணு தலைமுறை ஆண்டுகிட்டு இருக்காரு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவர்கள் எல்லாத்தையும் ஆண்டுகிட்டு இருக்காரு. அவர் நல்ல மனசு நல்ல குணம் தான் எங்களை பிடிச்சி இதை அவர் அன்பு தான் எங்களை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கு. இந்த படம் சிறப்பாக வந்திருக்குன்னு கேரளாவிலேருந்து கர்நாடகாவிலேருந்து சொல்லியிருக்காங்க. படத்தை பார்க்கறதுக்கு நாங்கள் ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஷாவோட பெரிய படமாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. அதாவது இங்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ரஜினியுடைய திரைப்படம் தற்போது வெளியாகும் நிலையில் சேலத்தில் உள்ள திரையரங்கு முழுவதும் விழா கோலம் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திரையரங்கு முன்பாக ரஜினியுடைய அதாவது ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட இந்த ஜெயில திரைப்படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட காரும் தற்போது இங்கே வந்து நிறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் இன்று ஜெயிலர் திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் தற்போது தனியார் நிறுவனம் இந்த ஊழியர்களுக்கு இன்று விடுமுறையும் அறிவித்துள்ளனர்.